வாழ்க வளமுடன். இன்னைக்கு இப்ப நான் போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு நான் கேள்விகளா கேட்கலான்ட்டு, ஆபாச படங்களுக்கு ஆதரவளிக்கும் தமிழ் மக்களே, இல்ல ஆபாச படங்களில் நடிக்கும் நடிகைகளே, நடிகர்களே, உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்கற ஒரே விஷயம் இதுதான், உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? மற்ற மனிதனின் உயிரணுக்களை, மற்ற மனிதர்களின் வாரிசுகளை வதைத்து அதுல நீங்க பணம் சம்பாதிச்சு என்ன சம்பாதிச்சிருவீங்க பெருசா? அதுல என்னத்த சாதனை நீங்க நிகழ்த்திடுவீங்க? கோடிக்கணக்கில் சொல்றேன், நீங்க குடும்பத்துல பிறக்கிறீங்க, வளர்றீங்க, ஒரு குடும்பத்துக்கு நீங்க ஒரு வாழ்க்கை துணையா போறீங்க. நடிகைகளை பார்த்து கேட்கறேன், வாழ்க்கை துணையா நீங்க போறீங்க, சந்தோஷமா இருங்க, குழந்தை பெற்றுக்குங்க. அந்த ஆணின் வித்து சக்தி எல்லாம் நீங்க வீணடிச்சு நீங்க குழந்தை பெற்றுக்கிறீங்க இல்லைன்னு நான் சொல்லல, நீங்களும் மறுக்க முடியாது. அதுவே அதுவே வந்து எவ்வளவோ பாவங்கள் தான் ஆச்சுங்களா. எவ்வளவோ லட்சக்கணக்கான மனித உயிரணுகள் வீணாகித்தான் நீங்க பெண்ணா இருக்கிறதுனால ஒரு குழந்தையவே நீங்க பெற்றுக்க முடியுது. அதே நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்தை பார்த்து அந்த அதை இதை கண்டதையும் நீங்க காட்டி நடிச்சு நீங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுறீங்க. நம்ம இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு கெட்டு சீரழிக்கிறாங்க. அதை பாட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய விந்து சக்தியை சுய இன்பம் மூலமா வீணடிக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க சித்தர்கள் அந்த காலத்துல வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க, புழு பூச்சிகளா தான் பொறுப்பாங்க ஆக்சுவலா. இந்த மாதிரி பாவத்துல, இந்த மாதிரி பாவங்கள்ல சம்பாதிக்கிற காசு வாழ்க்கையில நிலைக்கவே நிலைக்காது. அதை விட மிக கொடும் பாவம் எதுவுமே கிடையாது ஆச்சுங்களா. நீங்க போய் ஒரு கறிக்கடை வச்சு நீங்க சம்பாதிச்சா கூட பாவம் குறைவு தெரியுங்களா. ஆடு மாடு கோழி அந்த ஒத்தை உயிரோட போயிருது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மனிதனின் விதைகளை, மனித உயிரணுக்களை எல்லாம் வீணடி சொல்றீங்க. ஆபாசமா நடிச்சு அது இப்படி பண்ணி அப்படி பண்ணி இந்த மாதிரி செய்யறதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இதனால நீங்க சாதிச்சது என்ன சாதிச்சாலும் நீங்க நான் கடைசியில உடல் அழுகி மண்ணுக்கு போற உடலை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பண்றது தவறு, பாவம். அப்புறம் இது டைரக்ட் பண்றது பெண்களை சொல்லி குறையில்ல, இதுக்கெல்லாம் ஆண்கள் தான் மூலம் ஆச்சுங்களா. இதை டைரக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை ஆபாச இணையதளங்களெல்லாம் கிரியேட் பண்றது, அது ஏதேனும் விதத்துல என்னத்தை காட்டினா, இப்ப டிக்டாக் எல்லாம் எடுத்துக்கங்க, ஆபாசமான விஷயங்கள் காட்டி 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 அதுல அவ்வளோ வியூஸ் வாங்குறது, அவ்வளோ இது வாங்க, அதுல என்னத்தை சாதிக்க போறீங்க, நீங்க என்ன பண்ணிருவீங்க சொல்லுங்க. ஒரு 100 கோடி சம்பாதிச்சிருவீங்களா இந்த மாதிரி ஆபாசத்தை காட்டி? அது எத்தனை நாளைக்கு வரும்? ஆபாசத்தை காட்டி காட்டி சம்பாதிச்சா அது நிலைக்காது வாழ்க்கையில. தயவு செஞ்சு சகோதரர்களே, சொந்தங்களே, அப்புறம் இந்த ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் சுய இன்பம் செஞ்சா நல்லது, சுய இன்பம் செஞ்சா அந்த டியூப் கிளீன் ஆகும், இந்த டியூப் கிளீன் ஆகும், அறிவு இல்லைங்களா? தெளிவா யோசிக்க மாட்டோமா நம்ம? யோசிச்சு பாருங்க, எந்த ஆராய்ச்சி நீங்க பண்ணிட்டீங்க, அப்படி என்ன ஆராய்ச்சி வேண்டி சுய இன்பம் பண்ண நல்லதுன்னு நிரூபிச்சிட்டீங்க? நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க வாங்க ஒரு பொது இடத்துக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு ஆபாச படமும் ஓட விடுறேன், 10 முறை ரிலீஸ் பண்ணிட்டே இருங்க, எனர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துருங்க. நான் உங்களை ஒத்துக்கிறேன், நான் நீங்க மிகப்பெரிய சாதனையாளர் கிங்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்கெல்லாம் பண்ண மாட்டீங்க, நீங்கெல்லாம் உஷாரா இருந்துக்குவீங்க. ஆனா இளைஞர்களுக்கு எடுக்கிறதுக்காக அது நல்லது இது நல்லது அது நல்லது இது நல்லது வீடியோ போடுவீங்க, ஆபாசங்களை ப்ரொமோட் பண்ணுவீங்க, எல்லாமே இந்த மாதிரி போயிட்டு இருந்தா நம்ம இளைஞர்களை யாரு தாங்க வழி நடத்துவாங்க? ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்களேன், இந்த மாதிரி எல்லாம் வித்து சக்தி வீணாக்காதீங்க, நல்ல விஷயங்களை தான் பார்க்கணும்னு அறிவுறுத்துங்க. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பார்க்கணும், நல்ல விஷயங்களை தான் கேட்கணும், நல்ல விஷயத்த தான் பேசணும்னு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியே சொன்னார் இல்லைங்களா? அதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம தமிழ் சகோதரர்கள் ஆபாசமான விஷயங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துடவே கூடாது ஆச்சுங்களா. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு சேனல் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சேனல்ல இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆபாசங்களை ப்ரொமோட் பண்றவங்களை, ஆபாசங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறவங்க கிட்ட இருந்தாலும் விலகி வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய எதிரிகள், யமன் ஆச்சுங்களா. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல இந்த சித்தர்கள் எழுதியிருப்பாங்க, திருமந்திரத்துல திருமூலர் தான் யா சரி குறிப்பிட்டே சொல்றேன், மாதரை மாய வரும் கூற்றம் என கொண்டு விலகி போகணும்னு. அதாவது பெண்களை நினைக்கிறதையவே பெண்கள் வந்து நம்முடைய யமனா நினைச்சு விலகி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருமூலர். ஏன் பெண்கள் அப்படி சொன்னாரு? பெண்கள் அப்படி சொல்லல, அதுக்கு அது வித்து சக்தியை வீணாக்குவதற்கு துணையாக இருக்கும் பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் பொதுவா அவர் சொல்றாரு. ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள், தவறான படங்களை நடிக்கிறது, இடுப்பை காட்டி அதை காட்டி இதை காட்டி இளைஞர்கள் மனதை கெடுத்து அதுல ஒரு வியூஸ் வாங்கி நீங்க பெரிய ஆள் ஆகும்னு நினைக்கிறது தவறு, பாவம், பாவம், பாவம். அப்புறம் ஆபாசம், ஆபாசங்கள், இரட்டை அர்த்தங்கள், ஆபாசங்கள், இதையெல்லாம் போய் ஒரு குறுகுறுகுறும் நீங்க போய் தேடி பாக்குறத நிறுத்துங்க. இதனால நீங்க சாதிக்க போறது எதுவுமே இல்லை. அது ஒரு 2 நிமிடம் அந்த இன்பத்துக்கு, அறிவுக்கு ஊக்கம் கொடுக்குற விஷயம் இதெல்லாம். ஆகவே தெளிவாக பல்வேறு விஷயங்கள், அதாவதுங்க மக்கள் எவ்வளி மன்னன் அவ்வளின்னு சொல்லுவாங்க. மக்களுடைய மனசு தரம் உயரணும், தரம் உயரணும். நம்முடைய ஒவ்வொரு சொட்டு உயிரணுலையும் லட்சக்கணக்கான மனித உயிரணுக்கள் இருக்கு. மனித உயிரணுக்கள் சொன்ன இதை சொல்றதுல இருந்து திருப்பி போடலாம். நம்ம வந்து
தம் தந்தையாருடைய ஒற்றை சொட்டு விந்தணு இருக்கிற லட்சக்கணக்கான உயிரணுக்களும் ஒற்றை உயிரணும் போராடி போராடி போட்டி போட்டு லட்சக்கணக்கான கோடி கணக்கான உயிரணுக்களை பின்னால தள்ளி அழிச்சிட்டு தான் வந்து இந்த பிறவி எடுத்துருக்குறோம். கரெக்டா? தந்தையார் வீணாக்காம இருந்தா வெளியேற்றாமல் இருந்தா நம்மளுக்கு பிறவி கிடையாது. நம்ம அத்தனை பேரை தாண்டிதான் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். சரிங்களா? நம்ம ஜெயிச்சது அதனால என்ன ஜெயிச்சுட்டு நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம் யோசிக்கணும். பிறக்கும் போதே பல லட்சம் பேரை ஜெயிச்சுதான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம். இனிமேல் போய் இன்னொருத்தனை ஜெயிக்கணும்ட்டு ஓடுறோம், நிக்க மாட்டேங்குது அந்த வேகம். விந்து சக்தி ஆரம்பத்துல தொடங்கின அந்த ஓட்டம் தந்தையாருடைய விந்துல இருந்து தொடங்கினது இன்னும் நிமிஷம் வரைக்கும் நிக்க மாட்டேங்குது, ஓடிட்டே இருக்குது. ஓடி 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 கடைசியில் எங்க முடிவு? முடிவுனா என்ன? மரணம். ஏன் நான் அதைத்தான் நிறுத்த சொல்றேன். மரணத்துக்கு போக வேண்டாம். மரணத்தை நோக்கிச்சு உங்களை இழுத்துட்டு போற ஒரு ஒரு விஷயத்திலிருந்து விலகி இருக்கலாம். நான் பேசுறது என்டர்டைன்மெண்ட் இல்லாம இருக்கலாம், நான் பேசுறது வந்து காமெடி ஜோக் இல்லாம இருக்கலாங்க. ஆனா நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆபாசத்தில் நடிப்பது பாவம், ஆபாசங்களை பரப்புவது பாவம், ஆபாச விஷயங்களை தூண்டுதலுக்கு துணை போவது பாவம், பாவம், பாவம். ஆச்சுங்களா? அடுத்தது அதை பாக்குறதும் பாவம், அதை வந்து பார்த்துட்டு வித்து சித்தி வீணாகிறது அதை விட பாவம், அதை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்றது அது கொடுமையோ கொடுமை. இது வந்து ஒரு அந்நிய நாட்டவர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லி தெரிவிக்கணுங்கிறது இல்லைங்க, நமக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சமுதாயம் வலிமை அடைய வேண்டும் என்றால், நம்முடைய மனநிலை தெளிவடைந்து நல்ல விஷயங்களுக்குள்ள போக வேண்டும் என்றால் நம்ம தான் வந்து தெளிவா இருக்கணும், புத்திசாலித்தனமா இருக்கணும். ஆகவே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், நம்ம சேனல் பாக்குற யாருமே ஆபாச விஷயங்களுக்கு வித்து சக்தியை வீணாக்குவதற்கு தூண்டுகோல் கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும், அது எவ்வளவு காமெடியா இருக்கட்டும் எவ்வளவு இதா இருக்கட்டும், அதுக்கு ஆதரவே கொடுத்துடாதீங்க. நம்மளா போர் அடிக்கிற ஆளுகளாவே இருந்துக்கலாம், நம்மளா போர் அடிக்கிறோம், நம்மளா வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்காம இருக்கிறோம், பரவாயில்ல. ஆனா நம்ம உயிர் சக்தியை வீணாக்காத ஆளுங்க, உயிர் சக்தியை வீணாக்க மாட்டோம். நம்மளை கை காட்டி ஒரு குறை சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது, அந்த அளவுக்கு தகுதி யாருக்கும் கிடையாது. ஆச்சுங்களா? ஆகவே வித்து சக்தியை வீணாக்காத நம்முடைய இந்த சமூகம் வலிமை மிக்க சமூகமா மாறுங்க. 1000 பேர் வித்து சக்தி வீணாக்காம தமிழகத்தில் உருவானாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே நம்ம பேச்சு கேட்கும். ஆச்சுங்களா? அப்புறம் இந்தியா பூரா ஒரு 100,000 பேர் பிரம்மச்சாரிகள் மாதிரி உருவாயிட்டாங்கன்னா உலகமே இந்தியா பேச்சு கேட்கும். அடிப்படையே இதுதான், நம்முடைய அடிப்படையே வித்து சக்தி தான். ஆகவே பல்வேறு சகோதரர்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, ஆபாச பரப்புறது குற்றம் தான், அதை வந்து நம்மளால நிறுத்த முடியுமோ முடியாதான் தெரியாது, ஆனா அதை பாக்குறதுல இருந்தாச்சும் தவிர்த்துக்கலாம். ஆச்சுங்களா? அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து நம்ம எனர்ஜி வீணாக்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி பணிவோடு கேட்டுட்டு நான் வீடியோ நிறைய செய்யறேங்க. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள், நீங்க இப்ப கடைசி வரைக்கும் பார்த்துருக்கிறீங்க, ஏதேனும் ஒரு விஷயமாச்சும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம பேசுறதுல ஆபாசம் கிடையாது, நம்ம பேசுறது உண்மையை பேசுறேங்க. நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் இது நம்ம பலருக்கு எடுத்துட்டு போக முடியும். ஒற்றையால நான் போராடி வீடியோலாம் போடுறேன் இல்லைங்களா, நீங்க அதுக்காக செய்ய வேண்டிய ஒரு சின்ன உதவி இதுதான். உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புகள் இருந்தா ஷேர் பண்ணலாம். நம்ம ஒரு 300 வீடியோ போட்டுருக்கு, 300 எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு போய் ஒரு 2-3 குரூப், அதாவது வாழ்க்கையில் ஒரு எவ்வளவோ பாவங்கள் செய்யறோம், எவ்வளவோ நடக்கும்போது எத்தனையோ உயிரினங்கள் அழியுது, என்னவோ பண்றோம். ஆனா மனித உயிரினங்களை ரோட்ல ஒருத்தர் பசிச்சு சாப்பிடாம இருந்தா நம்ம என்ன பண்றோம், உணவு வாங்கி கொடுக்குறோம். அந்த ஒற்றை ஒரு உயிருக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு போறோம். இப்ப நீங்க இது பரப்புறதுனால எத்தனை லட்சம் கோடான கோடி 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 மனித உயிரினங்கள் காப்பாற்றப்படுது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன் தமிழ் சொந்தங்களே, உங்களை நம்பிதான் நான் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க இதை பாத்துட்டு இருக்கீங்களா, உங்களை எல்லாம் நம்பிதான். ஆகவே உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எனக்கு கடைசி இருக்கிற வரைக்கும் இந்த வண்டி ஓடும், உங்க ஆதரவு இருக்கிற வரைக்கும் ஓடும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.